الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله صلى الله عليه وسلم وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم இல்லாமல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகுபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஜபு மாதம் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜின் விண்ணுலக பயணத்திற்கு சென்ற ஒரு முக்கியமான மாதம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலிருந்து ஏழு வானங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹுவிடத்தில் உரையாடிவிட்டு சொர்க்க நரகங்களை பார்த்து ஏராளமான அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து ஒரே இரவில் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு மாதம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பேர் அற்புதம் மற்ற எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத மிக உன்னதமான மிக முக்கியமான ஒரு அற்புதம். இந்த விண்ணுலக பயணம் எத்தனையோ பாடங்களை மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு கற்றுத்தருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பாடம் இன்றைய காலகட்டத்திலே நாம் ஆழமாக உள்ளத்தில் பதிய வேண்டிய ஒரு பாடம், வலுவான ஈமான் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற உன்னதமான ஒரு பாடத்தை மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணம் நமக்கு கற்றுத்தருகிறது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திற்கு சென்ற சம்பவத்தை முதல் முதலில் சொன்னது ஒரு பெண்மணி இடத்தில். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த பெண்மணி சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹா, சூரா உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா மகளார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவிலே என் வீட்டில்தான் உறங்கினார்கள், தங்கினார்கள். இரவு நேரத்தில் நான் விழித்து பார்த்தேன், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க முடியவில்லை, காணவில்லை. கடுமையான அச்சம், கடுமையான பீதி, பயம். என்ன பயம்? இஸ்லாத்தினுடைய தொடக்க காலகட்டத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக சத்திய கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து சொன்ன பொழுது ஏராளமான எதிர்ப்புகள். எனவே அந்த நேரத்தில் உள்ள மக்கத்து காபிர்கள் குறைசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்துகளை விளைவித்து விட்டார்களோ இரவு நேரத்திலே என்கிற ஒரு பயம்.
அந்த பயத்தினால் இரவில் எனக்கு உறக்கம் வரவில்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது கிடைத்து விட மாட்டார்களா என்கிற ஏக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. ஆச்சரியமா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், இரவில் காணாமல் போனதற்கு காரணம் சொல்கிறார்கள், இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அத்தாரி, மாணவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவில் என்னிடத்தில் வந்தார்கள், என் கரத்தை பற்றி பிடித்தார்கள், இந்த இல்லத்தை விட்டு என்னை வெளியே அழைத்து சென்றார்கள். அப்பொழுது ஒரு வாகனம் இருந்தது, அது கோவேரி கழுதையும் அல்ல கழுதையும் அல்ல சொல்றாங்க, அது கோவேரி கழுதையினுடைய அளவு அந்த தோற்றத்திற்கு கொஞ்சம் கீழாகவும் கழுதையின் தோற்றத்திற்கு கொஞ்சம் மேலாகவும் அதனுடைய தோற்றம் இருந்தது. நம்ம புறாப்பு வாகனம் என்று சொல்கிறோம். அந்த வாகனம் வீட்டுக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டிருந்தது. அந்த வாகனத்தில் என்னை அமர வைத்தார்கள். அமர வைத்து முதன் முதலாக என்னை வான்வழி பயணம் பைத்துல் முக்கத்தத்திற்கு அழைத்து சென்றார்கள். பைத்துல் முக்கத்தத்திற்கு என்னை அழைத்து சென்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எனக்கு காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோற்றத்தில் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றத்தில் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? யஸ்பஹு கல்குஹு கல்கி வ யஸ்பஹு கல்கி கல்குஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் எனது தோற்றத்திற்கு நிகராக இருந்தது. எனது தோற்றம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்திற்கு நிகராக இருந்தது. தன்னை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எனக்கு காட்டினான், அவருடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எனக்கு காட்டினான், அவர்களுடைய தோற்றம் யாருடைய தோற்றத்திற்கு நிகராக இருந்தது. இருக்கிற சஹாபியுடைய தோற்றத்திற்கு நிகராக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் இருந்தது. தஜ்ஜாலை அல்லாஹ் எனக்கு காட்டினான், எல்லாத்தையும் விவரிக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விவரிச்சுட்டு சொன்னாங்களா அந்த விண்ணுலக பயணத்தை விவரிச்சுட்டு சொன்னாங்களா? வ அன உரிது அன் அகுருஜ இலா குரைஷின் ஃபஉக்பிரஹும் பிமா ரஐது, நான் இந்த இரவில் கண்ட அல்லாஹ்வின் அட்டாட்சிகளை குரைஷிகளிடத்தில் சென்று இந்த மக்கத்து காஃபிர்களிடத்தில் சென்று அல்லாஹ் எனக்கு காட்டிய அட்டாட்சிகளை அற்புதங்களை நான் எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விண்ணுலக பயணத்தை உடனே நம்பினார்கள். நல்ல கவனிங்க, குர்ஆனுடைய முதல் வஹி செய்தி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலம், மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆனுடைய வசனத்தில் முதல் வஹி செய்தி இக்ரா. அந்த வஹி செய்தியை பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் சொன்னது ஒரு பெண்மணி, தனது மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக கற்பனை செய்து பார்க்க முடியாத விண்ணுலக பயணம், அந்த விண்ணுலக பயணத்தை இந்த உலகத்திற்கு வந்து முதல் முதலில் சொன்னது யார் இடத்திலே? ஒரு பெண்மணி இடத்திலே, உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா உடனே ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உடனே ஏற்றுக்கொண்டார்களோ அதே போன்று உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விண்ணுலக பயணத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம், 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலக பயணம் சாத்தியமா? இதை மக்களிடத்தில் சொன்னால் மக்கள் ஏற்பார்களா? அதுவும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று சொல்வதற்கு காரணம் தேடிக்கொண்டிருக்கிற காலம் அது. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று நிரூபித்து விட்டால் தீனுல் இஸ்லாம் பரப்பப்படுவதை நிறுத்திவிடலாம். ஒரே ஒண்ணுதான், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சுட்டா தீனுல் இஸ்லாமே பரவுவது நின்றோம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே இந்த சூழலில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் விண்ணுலக பயணத்திற்கு சென்று வந்தேன் என்கிற தகவலை சொல்ல போறேன்னு நிற்கிறாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா பயப்படுறாங்க, நான் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சட்டையை பிடிச்சிட்டேன், மாணவி சல்லல்லாஹு சட்டையை பிடிச்சிட்டேன், இன்னி உதக்கிருக்கும் உதக்கிருக்குமாக உதக்கிருக்குமாக அன்னக்க தகத்தி கௌமன் எதிர்ப்புனக்க உயிர்கிருவன மக்காலத்தக்க, அல்லாஹுவின் தூதரவர்களே உங்களை விரட்டடிக்கின்ற உங்களுடைய சொல்லை மறுக்கின்ற ஒரு சமூகத்திடத்தை இந்த செய்தி சொல்ல போறீங்களா? நீங்க எப்ப இந்த செய்தியை சொன்னாங்க ஏத்துக்க மாட்டாங்க, உங்களை பொய்யர்னு சொல்லி பரப்புவாங்க, உங்களுடைய நம்பிக்கையை கலங்கப்படுத்துவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் நாயகமே என்று உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை எடுத்து சொல்வதில் நிலைத்திருந்தார்கள். யாரு நம்மை பொய்ப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை, யாரு நம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை இல்லை,
அல்லாஹ் நமக்கு தந்த இந்த அற்புதத்தை, அல்லாஹ் நமக்கு காட்டிய இந்த அற்புதத்தை, பேர் அற்புதத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தில் நிலைத்திருந்தார்கள். நிலைத்து என்ன சொன்னாங்க, உடனே உம்முஹானிகள் சொல்றாங்க, நான் நபியினுடைய சட்டையை பிடிச்சேனா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஆடையை என் கரத்திலிருந்து உருவி விட்டார்கள். நான் இந்த மக்களிடத்தில் சொல்லத்தான் போகிறேன், உடனே வீட்டு போயிட்டாங்க. மக்கத்து காத்திரிகள் எல்லாம் ஒரு இடத்துல குழுமி இருக்கிறாங்க, சூழ்ந்து இருக்கிறாங்க. அந்த பகுதியில போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நடந்த அந்த அற்புதமான நிகழ்வை அந்த சமூகத்திடம் எடுத்து சொல்கிறார்கள். எடுத்து சொன்ன பொழுது பல பேர் கிண்டல் பண்ணாங்க. அதுல ஒரு மனிதர், சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது உண்மைதானா? கேள்வி மரத்த பிக்கிபடில்லனா பி மகானி கதா ஒக்கதா முஹம்மது அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்னமோ முதல்ல பைத்துல் முக்கத்தஸுக்கு போயிட்டு வந்ததா சொல்றீங்க, ஒரே இரவுல எங்களுக்கு சொந்தமான ஒட்டக அந்த பகுதியாக தான் போயிட்டு வந்துச்சு. எங்களுக்கு சொந்தமான ஒட்டகத்தை நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்தில் கடந்து சென்றீர்களா? ஆமா, ஒவ்வாகி வஜத்துகும், அல்லாஹ்வின் சத்தியமாக நான் பைத்துல் முக்கத்தஸ் பயணத்திற்கு செல்கிற பொழுது செல்கிற வழியிலே நான் ஒரு ஒட்டக கூட்டத்தை கண்டேன். கூடுதல் தகவல் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான ஒரு ஒட்டகத்தை காணாக்கி விட்டார்கள், அந்த ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள், அதையும் நான் கண்டேன். உடனே இன்னொரு கேள்வி, இந்த மனிதருக்கு சொந்தமான ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை நீங்கள் கடந்து சென்றீர்களா? நீங்கள் எந்த மனிதரை குறிப்பிட்டு கேட்கிறீர்களோ அந்த மனிதருக்கு சொந்தமான ஒட்டகத்தை நான் இன்ன இடத்தில் கடந்து சென்றேன். அந்த கூட்டத்திற்கு சொந்தமான சிகப்பு ஒட்டகையின் கால் முறிந்ததை நான் கண்டேன். கால் முறிஞ்சு போச்சு, நான் பார்த்தேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார், அப்படி என்றால் அந்த ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை? ஒட்டக குழுந்துடுறீங்க, எத்தனை ஒட்டகம் இருந்துச்சு? அந்த ஒட்டகத்தினுடைய மேய்ப்பாளர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் அந்த ஒட்டகத்தை மேய்த்தார்கள் சொல்லுங்க பாப்போம். தலா சொன்னாங்களா, ஒட்டக கூட்டத்தை பார்த்தேன், எத்தனை பேர் நான் என்னன்னா இல்லை. ஒரு பயணத்துல போகும்போது நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோமா? தலா சொன்னாங்க, என்னன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்படின்ட்டாங்க. அதனுடைய எண்ணிக்கையை எவ்வளவு சொல்லி எந்த அளவுக்கு சிந்தனைக்கு இல்லை அந்த சமயத்துல என்று சொல்லிவிட்டு அந்த சபையிலிருந்து எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த ஒட்டகத்தை அப்படி கண்ணில் காட்டான், ஒட்டக கூட்டத்தை. அந்த ஒட்டக கூட்டம் கண்ணு முன்னாடி காட்டப்படுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு. எத்தனை ஒட்டகைகள் என்று எண்ணுகிறார்கள், எத்தனை மேய்ப்பாளர்கள் என்று எண்ணுகிறார்கள். எண்ணிட்டு உடனே மறுபடியும் சபைக்கு வராங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு காட்டிட்டான், ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கைகள் இவ்வளவு இவ்வளவு, ஒட்டகத்தினுடைய மேய்ப்பாளர்கள் இவ்வளவு இவ்வளவு அப்படின்னு எண்ணிக்கை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களா, நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஒஹிய முசப்பிஹத்துக்கும் பில் கதாத்தி அல சனியா, மக்கமா நகரத்திலே சனியா என்கிற பள்ளத்தாக்கிலே நாளை காலை அதிகாலையிலே அந்த ஒட்டக கூட்டம் வரும், நீங்க பாருங்கன்னா. எல்லாத்துக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, இன்னைக்கு வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யர்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு எல்லாம் அதிகாலையில சனியா என்கிற அந்த பள்ளத்தாக்கில போய் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சலாசம் சொல்லிட்டாங்க, காலையில வரும் நாங்க அந்த ஒட்டக கூட்டம் அதே மாதிரி வந்து நிக்குது. போய் விசாரிக்கிறாங்க, உங்க ஒட்டகம் வந்து தவறி போச்சா, காணாம போச்சா? ஒரு கூட்டம், ஆமா காணாம போச்சு, நாங்க தேடிட்டு இருந்தோம். இன்னொரு ஒட்டகத்து கூட்டத்தை போய் கேக்குறாங்க, உங்க ஒட்டகத்தினுடைய கூட்டத்துல வந்து ஒரு சிகப்பு ஒட்டகையின் கால் முடிந்ததா? ஆமா முடிஞ்சிச்சு, சூழ்நிலை சலாசம் சொன்னது அப்படியே நடக்குது. ஒரு கூட்டம் திகைச்சு போய் நிக்கிறாங்க. இந்த ஹதீஸை முடிக்கின்ற பொழுது எப்படி முடிக்கிறாங்கன்னா, உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா இந்த தகவல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போய் சொல்லப்பட்டுச்சு. சொல்றவங்க எப்படி போய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு, உங்கள் தோழர் உங்கள் நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ விண்ணுலக பயணத்துக்கு ஒரே இரவு போயிட்டு வந்துட்டாராமே, இதை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆ நம்பலாமே இருந்தாங்களாம். ஆனால் ஹதீஸை எப்படி முடிக்கிறாங்க, உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா ஃபதும்மிய யௌம இதுன சித்தீக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் இந்த அறிவை வைத்து உரசி பார்க்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா உண்மையைத்தானே சொல்வார்கள் என்று உடனடியாக நம்பிய காரணத்தினால், உடனடியாக அந்த கருத்தை உண்மைப்படுத்திய காரணத்தினால்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்றைய தினத்தில் தான் சித்தீக் என்கிற பட்டப்பெயரே வழங்கப்பட்டது. உம்முஹானி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த செய்தி வந்து தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செய்தி ஏன் சொல்றேன்னா, மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனி மனிதராக நின்று கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற பொழுது எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தார்கள், எத்தனையவர் குர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யராக ஆக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று காரணம் தேடிக்கொண்டிருந்தார்கள், வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலும் கூட மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொள்கை உறுதி, ஈமானிய வலு, சத்தியத்தில் நிலைத்திருக்கும் தன்மை, இந்த மிகராஜ் விண்ணுலக பயணம் இந்த மூமின்களுக்கு பாடம் கற்றுத் தருகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஈமானிய வலுவை இந்த மிகராஜ் விண்ணுலகம் நமக்கு பறைசாற்றுகிறது. நபியே ஒரு சமயம் சொன்னாங்களா, விண்ணுலக பயணத்துக்கு போயிட்டு வரும்போது ஜிப்ரீல் அவர்களை கேட்டாங்களா, யா ஜிப்ரீல் இன்ன கௌமி எத்தஹிமூனி வலா யுசத்திகூனி, ஜிப்ரீல் அவர்களே இவ்வளவு மகத்தான பயணம் இது, இந்த பயணம் நான் பண்ண எனக்கு தெரியுது, இந்த தகவலை என் சமூகத்திடம் போய் சொன்னால் என்னை சந்தேகிப்பார்களே, என்னை உண்மைப்படுத்த மாட்டார்களே, என் கருத்தை உண்மைப்படுத்த மாட்டார்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தன் சமூகம் எப்படி இருந்தது என்கிற கருத்தை நிலவரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது ஜிப்ரீல் சொன்னாங்களா, இனித்தஹக கௌமுக ஃபைன்ன அபாபக்கர் யுசத்திகுக வஹுவ சித்தீக் அப்படின்னாங்க, உங்கள் சமூகம் உங்களை சந்தேகித்தால் என்ன, உங்கள் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை உண்மைப்படுத்துவார்களே, உங்களுடைய பயணத்தை அவர்கள் உண்மை என்று நம்புவார்களே, அவர் சித்தீக் அல்லவா, நீங்க என்ன சொன்னாலும் அதை உடனடியாக நம்பக்கூடியவர் அல்லவா, உங்கள் கருத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர் அல்லவா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தகவல் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கருத்து ஹாக்கிம் போன்ற நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு போய் இந்த கூட்டம் போய் சொன்னாங்களா, முஸ்லிம்கள் போய் உங்க தோழர் என்ன ஒரே இரவுல மிகப்பெரிய பயணத்துக்கு போயிட்டு வந்துட்டாராங்க, பைத்துல் முக்கத்தசுக்கு ஒரு இரவு போயிட்டு வர முடியுமா, அவங்க அதையே நம்ப முடியல, நம்ம எதை நம்புறோம், பைத்துல் முக்கத்தசை தாண்டி 7 வானங்களை தாண்டி அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹுவை உரையாடி விட்டு வந்த தகவலையே மூமின்கள் நாம் நம்புகிறோம். அன்றைய காலகட்டத்தை மக்கத்து காபிர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவில் பைத்துல் முக்கத்தசுக்கு போயிட்டு வந்ததை நம்ப முடியல, அதுதான் சொல்லி காட்டுறாங்க, ஒரே இரவுல பைத்துல் முக்கத்தசுக்கு போயிட்டு வந்துட்டாராமே இது நம்ப முடியுதான்னு கேட்டாங்களா. நபி ஸல்லல்லாஹு உடனே அபூபக்கர் கேட்டாங்களா, லைன் கால அவகால நாளி, ஒரே இரவுல இதே மாதிரி வான்வெளி பயணம் போயிட்டு வந்ததாக சல்லாஹு சொன்னாங்களா, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, ஆமான் சொல்றாங்க முஸ்லிம்கள், ஆமா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படியா, லைன் கால கால தாலி, லைன் கால லைன் கான கால தாலிக்க லக்கத்து சதர், முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார், அவர் உண்மையைத்தானே சொல்லுவார், எப்படி இருந்தது அந்த நிலை யோசித்து பாருங்களேன், முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருந்தால் உண்மையைத்தானே சொல்லியிருப்பார், பிரமிச்சு போயிட்டாங்க முஷ்ரிக்குகள். திரும்ப கேட்கறாங்களா, அவ துசத்திகுஹு அன்னஹு தஹபல் லைலா இலா பைத்தில் முக்கத்தஸ் வகத் ஜா கப்ல அன் யஸ்பிஹ, ஒரே இரவுல பைத்துல் முக்கத்தசுக்கு போயிட்டு சுபுக நேரத்துல டக்குனு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல நம்ப முடியுதான்னு கேட்டாங்களா. அதுக்கு அபூபக்கர் அபூபக்கர் சொல்ற பதில பாருங்க, நாம் ஏன் நம்ப முடியாது, லா உஸத்திகுஹு ஃபீமா ஹுவா அபஅது மின் தாலிக், இதை விடவும் பாரதூரமான விஷயத்தை நான் நம்புகிறேன், இது என்ன பெரிய பாரதூரமான விஷயம், இதை விடவும் பாரதூரமான விஷயத்தை நான் நம்புறேன், உஸத்திகுஹு பி கபரி சமாஃபி ஹதுவத்தின் அவுரவுஹா, காலை பொழுதிலே மாலை பொழுதிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திலிருந்து இறை செய்தி வருகிறது என்கிற தகவலை நான் நம்புகிறேனே, திடீர்னு காலத்து சலாஸ் சொல்லுவாங்க எனக்கு வகி வருதுன்னு சொல்லுவாங்க, வானத்திலிருந்து வகி வருது, அது எப்படி கொஞ்ச நேரத்தை வந்துடும் வானத்திலிருந்து, அதே நம்புறேனே, திடீர்னு பார்த்தா மாலை நேரத்துல இரவு நேரத்துல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட சொல்லுவார்கள் எனக்கு வகி வந்தது என்று சொல்லுவார்கள், அது எப்படி வானத்திலிருந்து உடனே வந்துச்சு நாங்க கேட்க மாட்டோம், அதைக்கே நாங்க நம்பிட்டு இருக்கிறோம், நீங்க பைத்துல் முக்கத்தசுக்கு ஒரு இரவு போயிட்டு வந்துட்டாங்களா, ஒரு இரவுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா, இதை நம்ப முடியுதான் கேட்கறீங்களா. இந்த செய்தி ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல்வேறு நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த மிஃராஜ் விண்ணுலக பயணம் என்பது நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புகிறோம் என்றால், அந்த நம்பிக்கை வலுவான நம்பிக்கையாக பலமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும்.
எதிர்ப்புள்ள காலகட்டத்தில் அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். எத்தனை பேர் சேர்ந்தீர்கள் எதிர்த்து நீங்கள் பேசினாலும் நாங்கள் கொண்ட கொள்கையில் நிலைத்திருப்போம். எத்தனை பேர் உலகமே திரண்டு எங்களுக்கு எதிராக நீங்கள் நின்றாலும் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சத்திய பாதையை நாங்கள் நிலைத்திருப்போம். அதான் மிஹராஜ் விண்ணுலகம் கற்றுத்தருது. சஹாபா பெருமக்கள் அந்த மிஹராஜ் விண்ணுலக பயணம் எதை கற்றுத்தந்ததோ அதன் பிரகாரம் தான் வாழ்ந்தார்கள். வரலாற்றில் ஒரு அற்புதமான சம்பவம், என்ன சம்பவம்னா, ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. நபி கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரியத்தை பின்பற்றக்கூடிய உத்தம சஹாபியா மாறிட்டார். ஒரு தடவை ஒரு போர்க்களம் வருது, போர் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் கலந்து கொண்டார்கள். நிறைய கனிமத்து பொருள், அந்த கனிமத்து பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து இந்த கிராமவாசி இருக்காரா இல்லையா, அந்த கிராமவாசிக்கு இந்த பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சோளத்தை ஒப்படைக்கிறாங்க. அந்த கிராமவாசி வந்தா இந்த பங்கை நான் அவருக்கு கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க. அந்த கிராமவாசி வந்து கிராம பகுதியில் போய் தங்களோட ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருப்பார். அவர் ஒரு தடவை ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு மதினாக்குள்ள வராரு. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கணும் பார்க்கணும்னு ஆசை, அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்படி வரும்போது அப்ப நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தோளத்தை வந்து கனிமத்து பொருளை கொடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த தோழர்கள் அந்த கிராமவாசியை போய் பிடிச்சி இந்த பங்கை வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாங்க. உடனே அவர் கேட்கிறார், மாஹாதா, இது என்ன, இது என்ன, என்ன சொத்து, என்ன பணம்? உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, கிஸ்முன் கசமஹு லக அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போரில் கிடைத்த பங்கு, இது உங்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு வச்சிருக்கிறாங்க, எங்கள்கிட்ட தந்து வச்சிருக்கிறாங்க, உங்கள்ட்ட தர சொன்னாங்க. அவர் அந்த பங்கு அப்படி கையில வாங்கிட்டார். வாங்கிட்டு நேரம் நபிட்டு போறாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நபி முன்னாடி அந்த பங்கை கையில வச்சுட்டு கேட்டாங்களா, மாஹாதா, அல்லாஹ்வின் தூதரே, இது என்ன அப்படின்னு கேட்டாங்களா. தெரியுமா, இந்த சத்திய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, சத்தியத்தில் நிலைத்திருந்து இந்த சத்திய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போரில் கலந்து கொண்டு இந்த இடத்தில் அம்பு குத்தப்பட்டு எரியப்பட்டு நான் மௌத்தாகணும் என்பதற்காகத்தான் உங்களை பின்பற்றினேன் அப்படின்னாங்க. சூழ்நிலை தலைவரசன் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அமூத்த பாதுகூரல் ஜன்னத்தை செங்கல கழுத்துல அம்பு குத்தி அதனால நான் மௌத்தாகி அதற்கு பிறகு நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதற்காகத்தான் உங்களை பின்பற்றுகிறேன் நாயகமே, இந்த உலக அற்ப பொருளுக்காக உங்களை பின்பற்றவில்லை நாயகமே என்று அந்த சஹாபி ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே மாணவி சலாசம் சந்தோஷப்பட்டு சொன்னாங்களா, உங்களுடைய இந்த கருத்தில் நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் உண்மையாளராக இருப்பீர்களேயானால் நீங்க எதை ஆசைப்பட்டீங்களோ அதை தரும் விஷயத்தில் அல்லாஹ் உண்மையானாக இருப்பான். நீங்க எதை ஆசைப்படுறீங்க, ஷஹாதத், போர்க்களத்திலே சரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கழுத்திலே அம்பு குத்தப்பட்டு அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இதை அல்லாஹ் உங்களுக்கு மெய்யாகவே தருவான் உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால். கொஞ்ச நாள் கழியுது, கொஞ்ச நாள் கழியுது, மறுபடியும் ஒரு போர். அந்த போர்களத்தில் அந்த கிராமவாசியும் கலந்து கொள்கிறார். ஹதீஸ்ல வருது, இப்போ உத்திய பிஹி அந்நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹமல், அப்பொழுது அந்த கிராமவாசிய நபி இடத்தில் சஹாபாக்கள் தூக்கிட்டு வராங்க. எந்த நிலையில தூக்கிட்டு வராங்க, அது ஹதீஸ்ல வருது, கத் அஸாபஹும் ஸஹமுல் ஹைது அஸார, அவர் எந்த கழுத்தை சுட்டி காட்டி நபி இடத்தில் பேசினாரோ அந்த கழுத்தில் அதே பக்கத்தில் அம்பு குத்தப்பட்ட நிலையில்
உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார். அந்த நிலையில் அந்த சஹாபியை, அந்த கிராமவாசியை சஹாபா பெருமக்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தூக்கி கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்களாம், இவர் அவர்தானே, இவர் அவர்தானே, அன்னைக்கு என்னை பார்த்து சொன்னாரே, இந்த இடத்தில் அம்பு குத்தப்பட்டு சரியத்திற்காக என் உயிரை தியாகம் செய்து சத்தியத்தில் நிலைத்திருந்து என் உயிரை கொடுத்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாரே, அவர்தானே இவர். சஹாபாக்கள் ஆமாண்டாங்களாம். உடனே செலா சொன்னாங்களாம், சதகல்லாஹ ஃபஸதகஹு, இவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மையைத்தான் கூறியிருக்கிறார், எனவே அல்லாஹுவும் அவர் சொன்னதை உண்மையாகவே நிறைவேற்றி கொடுத்து விட்டான். சந்தோஷம் தாங்க முடியல சல்லாசாமளுக்கு, இறந்து போயிட்டாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆடையை கலட்டி தனது ஆடையில் அவங்களுக்கு கப்பனிட்டாங்களாம். எவ்வளவு பெரிய பாக்கிங் அது. சும்மா கப்பனஹு அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜுப்பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை தனது ஜுப்பாவிலே கபனிட்டார்கள். கபனிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த கிராமவாசி அந்த சஹீதுக்கு தொலை வைத்தார்கள். தொலை வைத்து விட்டு சஹாபா தொழும் போது சல்லாஹு துவா செஞ்சாங்களாம். அந்த துவா என்ன துவா செஞ்சாங்கன்னு அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்மா ஹாதா அபுதுக, யா அல்லாஹ், இவர் உன் அடியார், இவர் உன் அடியார், கரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக, உன்னுடைய மார்க்க விஷயத்திலே உன் பாதையிலே ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டவர், ஃபகுதில ஷஹீதன், உன் மார்க்கத்திற்காக உன் சரியத்திற்காக சத்தியத்தில் நிலைத்து ஷஹீதாக்கப்பட்டவர், வான ஷஹீது அலா தாலிக், இவர் உண்மையிலேயே கொண்ட கொள்கையில் நிலைத்திருந்து சரியத்தை பாதுகாப்பதற்காகவே தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார் என்கிற விஷயத்தில் நான் சாட்சி. நாளைக்கு மறுமையில் நான் வந்து சாட்சி சொல்லுவேன். எவ்வளவு பெரிய சாட்சிங்க அது. நாளைக்கு மறுமையில் உலகத்திலே நமக்கு சாட்சி சொல்றதுக்கு யாராச்சும் வருவாங்கன்னா கேரண்டி கொடுக்க முடியல. அவருக்கு அவருக்கு எப்படி நான் வந்து நிற்பேன், விலகி ஓடக்கூடிய காலம் இது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் வந்து நின்று இவருக்கு நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சஹாதா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இந்த ஹதீஸ் வந்து நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முசன்னப் அப்துர் ரஸாக் என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த சஹாபியுடைய ஈமானுடைய வலு, பலமான ஈமான், சத்தியத்தில் நிலைத்திருத்திருக்கிறார், என்ன வாக்கு என்ன சொல்லை சொன்னாரோ அந்த சொல்லில் நிலைத்திருக்கிறார். ஏதோ வாய் வார்த்தை அல்ல, வாய் வார்த்தையாக இல்லாமல் உள வார்த்தையாக, உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தையாக அந்த வார்த்தை இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் விண்ணுலக பயணம் கற்றுத்தந்த பாடம் என்ன? ஈமான் வலுவாக இருக்க வேண்டும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இறுதி மூச்சு வர எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் நம்மளை சுற்றி நம்மை தாக்க வந்தாலும் சரி, நாம் கொண்ட கொள்கையில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை மிஅராஜ் விண்ணுலக பயணம் கற்றுத்தருகிறது. எதை அந்த விண்ணுலக பயணம் கற்றுத்தந்ததோ அதன் அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள், வளர்த்தார்கள், உருவாக்கினார்கள். ஒவ்வொரு வருடமும் நாம் மிஅராஜ் விண்ணுலக பயணம், மிஅராஜ் விண்ணுலக பயணம் என்ற அந்த வரலாறு உங்களுக்கு நினைவூட்டுவது மட்டும் நோக்கமல்ல, வரலாறு நினைவூட்டாட மறந்து போயிடும், நினைவூட்டுவது மட்டும் நோக்கமல்ல, அந்த மிஅராஜ் என்கிற அந்த பயணம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, நம் வாழ்க்கையை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் சேர்த்து நாம் புரிய வேண்டும் என்பதற்காக, அதுவும் இந்த காலகட்டத்திலே இஸ்லாத்தின் அடிப்படையில் சரியத்தின் அடிப்படையில் வாழ்வதை பல பேர் எள்ளி நகையாகக்கூடிய, பல பேருக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய, அதை விமர்சன பொருளாக ஆக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் கொண்ட கொள்கையில் வலுவாக பிடிப்போடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் மிஅராஜ் விண்ணுலக பயணம் கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு பாடத்தை நாம் நினைவூட்டியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனுடைய சரீரத்தில் பிடிப்போடு இருக்க செய்வானாக. மரணம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொள்கையில் நம்மை உறுதியாக இருக்க செய்வானாக. நம்மை, நம் பெற்றோர்களை, நம் உடன் பிறப்புகளை, நம் சந்ததிகளை, நம் உறவுகளை, நம் ஊர் மக்களை, முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்வானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனுதினமும் உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.